ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக நுழைவு வாயில் அருகில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களின் 123வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. அவரது திருவுருவ சிலைக்கு இளையராஜா பிரம்ம முத்துராமலிங்க நாகேந்திர சேதுபதி மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினார். ராமநாதபுரம் ராஜகுமரன் சேதுபதி தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் இளையராஜா பிரம்ம முத்துராமலிங்க நாகேந்திர சேதுபதி, அதிமுக ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன், ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி வாரிசின் சங்க மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், பாஜக மாவட்ட பொது செயலாளர் ஆத்மா கார்த்திக், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஜெயகார்த்திக் உள்ளிட்ட சேதுபதியின் வாரிசுகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனையடுத்து அரண்மனையில் உள்ள ராமலிங்க விலாசத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் திருவுருவப் படத்திற்கு ராணி லக்ஷ்மி நாச்சியார் தலைமையில் தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் ராணி லக்ஷ்மி நாச்சியார் பேசும்போது, விடுபட்டு போன வாரிசுதாரர்களுக்கு பென்ஷனை தமிழக அரசு உடனடியாக வழங்க கோரியும், ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியரின் நுழைவாயில் அருகில் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபம் தமிழக அரசு கட்டித்தரவும் தனது பேட்டியில் கேட்டுக்கொண்டார்கள். ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் எம் என் அன்வர் அலி, ஒளிப்பதிவாளர் என் ஏ ஜெரினபானு. ஓசூர் அருகே பாகலூரில் விசிக சார்பில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் நோய் தொற்றில் இருந்து மக்களின் உயிரை பாதுகாக்கும் உபகரணங்களான முகக்கவசம், கிருமிநாசினி போன்றவை இன்று மக்களுக்கு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் ஒன்றியம், பாகலூர் பேருந்து நிலையம் மற்றும் பாகலூர் டு மாலூர் செல்லும் சாலை சந்திப்பு ஆகிய இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடிய கொரோனா நோய் மற்றும் ஒமிக்ரான் நோய் தொற்றில் இருந்து மக்களின் உயிரை காக்கும் உபகரணங்களான முகக்கவசம், கிருமிநாசினி போன்றவை வணிகர்கள், வியாபாரிகள் மற்றும் மக்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு விசிக சட்டமன்ற தொகுதி செயலாளர் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது. தலைமை ஓசூர் ஒன்றிய அமைப்பாளர் எம் மாரப்பா, நகர தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஓசூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பே சந்தோஷ்குமார், இந்த நிகழ்ச்சியின் போது மணிவண்ணன், மணிகீரன், ரமேஷ், அப்பையப்பா, சந்திரன், குள்ளப்பா, இரிசப்பா, முத்து, முரளி, காளிதாசன், கரகப்பா, வெங்கடேஷ் என பலரும் கலந்து கொண்டனர்.